இது வந்து ஆன்சங்கு சொல்லுவாங்க. ஏன்னா இதோடைய இடை வந்து ரொம்ப சின்னஸாக இருக்கிறதுனால இது வந்து ஆன்சங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து அர்த்தநாரீஸ்வரர் சங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு ரெண்டு வே இருக்குது, ஒரு வே ரெண்டு வே இருக்குது, இங்கே இன்பிட்வீனில் ஒரு எதழ் வந்திருக்கு, அதனால் இது வந்து அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவாங்க. இது வந்து இடம்புரி சங்கு, அண்ட் தென் இது வந்து பெண் சங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு இடை வந்து நல்லா பெருசாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராடாக இருந்தாக்கா அதை வந்து பெண் சங்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது வந்து பெரிய வலம்புரி சங்கு, இது வந்து பெரிய வலம்புரி சங்கு. எப்போவுமே இதில் ஜலம் ஊற்றி வச்சுருப்போம், அண்ட் தென் இதில் பைசா வச்சுருப்போம். சில்வர் காயினாக இருக்கலாம், இல்லை வெள்ளி காயினாக இருக்கலாம், நம்மளுடைய இஷ்டம். இது வந்து பிரம்மர் இருக்கிற இடம், இது வந்து பிரம்மா இருக்கிற இடம், அதனால் இங்கே ஒரு மஞ்சள் குங்குமமோ, அண்ட் தென் இது வந்து விஷ்ணு இருக்கிற இடம், இந்த அகண்ட விதழில் விஷ்ணு படுத்திருக்கிறது ஐதீகம். அண்ட் தென் இங்கே வந்து சிவபெருமான் இருப்பார், எண்டில் சிவபெருமான், இடையில் விஷ்ணு பகவான், அண்ட் தென் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னாக்கா பிரம்மதேவர் இருப்பார். இது வந்து வலம்புரி சங்கு. இப்போது நம்ம இன்றைக்கி வந்து சங்க அபிஷேகத்தை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜலம் ஊற்றி ஃபஸ்ட்டு சங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஓம் பாஞ்சஜன்யாய வித்மகே பவபாண்யாய தீமகி தன்னோ சங்கு பிரஜோதயாத். ஓம் பாஞ்சஜன்யாய வித்மகே பவபாண்யாய தீமகி தன்னோ சங்கு பிரஜோதயாத். ஓம் பாஞ்சஜன்யாய வித்மகே பவபாண்யாய தீமகி தன்னோ சங்கு பிரஜோதயாத். பாஞ்சஜன்யாய வித்மகே பவபாண்யாய தீமகி தன்னோ சங்கு பிரஜோதயா. 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 ஓம் பாஞ்சஜன்யாய வித்மகே பவபாண்யாய தீமகி தன்னோ சங்கு பிரஜோதயா. ஓம் பாஞ்சஜன்யாய வித்மகே பவபாண்யாய தீமகி தன்னோ சங்கு பிரஜோதயா. ஓம் பாஞ்சஜன்யாய வித்மகே பவபாண்யாய தீமகி தன்னோ சங்கு பிரஜோதயா.
பாஞ்சஜன்யாய வித்மகே பவபான்யாய தீமகி தன்னோ சங்கு பிரஜோதயாத். ஓம் பாஞ்சஜன்யாய வித்மகே பவபான்யாய தீமகி தன்னோ சங்கு பிரஜோதயாத். ஓம் பாஞ்சஜன்யாய வித்மகே பவபான்யாய தீமகி தன்னோ சங்கு பிரஜோதயாத். பாஞ்சஜன்யாய வித்மகி பவபான்யாய தீமகி தன்னோ சங்கு பிரஜோதயாத்.